அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் தலைமையானது முதன்மையானது முக்கியமானது லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி அப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி ஒரே ராசியாக வந்திருக்கும் லக்னமும் ஒரே ராசி ராசியும் ஒரே ராசி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் இந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒரே ராசி வருகிறவர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் எக்ஸ்ட்ரரி டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது ஒரு துறையில் நிச்சயமாக அதீதமான ஆற்றல் இருக்கும் மற்ற எந்த துறை அப்படின்னு பார்த்து அதில் ட்ராவல் தான் அவங்களுடைய வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கு சரி இந்த லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இதில் பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு இந்த மூணுமே ஒரே ஆளாக வந்துடுவாங்க லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இப்போ மேச லக்னம் மேச லக்னம் மேச ராசி லக்னாதிபதி செவ்வாய் அவர் லக்னத்திலே இருக்கார் அப்போது லக்னாதிபதி லக்னத்திலேயே இருப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு அருமையான அமைப்பு ஜாதகருக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் அவர் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லன்மை நிறந்தவர் அப்போது லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது என்பது சிறப்பான விஷயம் அப்போது ராசி அதிபதி அவரே ஆயிட்டார் இப்போது லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி ஒருவரே இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிக நுண்ணிய திறன் இருக்கும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எனி ஃபீல்டில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் இதுதான் வந்து காரணம் இது முக்கியமாக நல்ல நிலமையில் இருக்கணும் சார் இந்த லக்னம் லக்னாதிபதி ராசி இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நல்ல நிலைமை இருந்துட்டாலே அந்த ஜாதகர் வளமான வாழ்க்கை வாழ்ந்து விடுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் லக்னமும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டு தான் பிரச்சனை லக்னாதிபதியும் கிடக்கூடாது ராசி அதிபதியும் கிடக்கூடாது அப்படி கெடாமல் இருந்தாலே அந்த ஜாதகர் மிக்கவர் இப்போ உதாரணத்துக்கு மேசராசி லக்னம் லக்னாதிபதி நாளில் போயிருந்த கடகத்தில் இருந்தால் என்னக்கும் லக்னாதிபதி நேசம் ஆகிட்டார் அப்போது இந்த ஜாதகம் வந்து பலம் குறைந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி இதே இது மேசராசி லக்னம் லக்னாதிபதி போய் மகரத்தில் இருந்தார்னா இந்த ஜாதகம் பலம் வாய்ந்த ஜாதகம் அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி பத்தில் பயங்கர பவரோடு இருக்கார் அப்படின்னா என்னாகும் அந்த ஜாதகர் அதீத ஆற்றல் பொருந்தியவராக இருப்பார் எந்த துறையில் எடுத்தாலும் ஒரு மிக நுண்ணிய அறிவாற்றல் மிக்கவராக இருப்பார் கடின உழைப்பாளியாக இருப்பார் எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருப்பார் மொத்தத்தில் சகலகலா வல்லவனாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல் கவனிக்க வேண்டியது லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்துவிட்டால் ஜாதகர் வளமான வாழ்க்கை வாழ்வார் மாறாக பகை வீட்டிலோ நீசமாகியோ அஸ்தங்கமாகியோ வக்ரமாகியோ இருந்துவிட்டால் அந்த ஜாதகரின் நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இருக்காது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் ஆக லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையில் பெரும் பேறு பெற்றவர்கள் அப்படிங்கிற உண்மையைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்